நாகர்கோவில் அருகே இரண்டு மின்னணு இயந்திரங்களில் ஏற்பட்ட திடீர் கோளாறு காரணமாக வாக்குப்பதிவு இயந்திரத்தில் எந்த பட்டனை அழுத்தினாலும் பாஜகவிற்கு வாக்கு விழுவதாக புகார் எழுந்துள்ளது. கன்னியாகுமரி நாடாளுமன்ற இடைத்தேர்தல் மற்றும் சட்டமன்ற தொகுதிகளுக்கான பொதுத் தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் குளச்சல் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுங்கான்கடை அரசு தொடக்கப்பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் உள்ள இரண்டு மின்னணு இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டது. இது தொடர்பாக அங்கு செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர்களை கைது செய்யப்போவதாக அங்கிருந்த காவல்துறையினர் மிரட்டியுள்ளனர். இந்த நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கோளாறு என்று கூறி எந்த பட்டனை அழுத்தினாலும் பாஜகவிற்கு வாக்கு விழுமாறு செய்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இங்கே குளச்சல் தொகுதியில் 299வது பூத்தில் வந்து எந்த கட்சிக்கு வாக்களித்தாலும் பிஜேபிக்கு போகிற மாதிரி மக்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. அதனால் மக்கள் எல்லாரும் எங்கிட்ட வந்து சொன்னாங்க, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து இங்கே கேட்டோம், அது சிஸ்டம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு வாட்டி அவங்க வந்து மாற்றினாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு அதில் ஒரு திருப்தி இல்லை. அதுக்கப்புறம் மிஷினை மாற்றினாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி போடப்பட்ட ஓட்டுகள்லாம் அதுக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. நாங்கள் கேட்டதுக்கு அவங்க வந்து நீங்கள் திருப்பி மக்களை கூட்டு வந்து ஓட்டு போட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்களுக்கு அதில் ஒரு திருப்தி இல்லை, எங்களுக்கு ஒரு நியாயம் வேணும். இதனிடையே சேலத்தில் தேர்தல் விதிமுறையை மீறி அதிமுக வேட்பாளர் அதிமுக துண்டு அணிந்து கொண்டு வாக்குப்பதிவு நடைபெறும் இடத்திற்கு சென்று வந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் முழுவதும் சட்டப்பேரவைத் தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் தோல்வி பயத்தால் பல்வேறு பகுதிகளில் அதிமுகவினர் அட்டூழியத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் வெங்கடாச்சலம் வாக்குப்பதிவு நடைபெறும் இடத்தில் தனது ஆதரவாளர்கள் 10க்கும் மேற்பட்டோருடன் அதிமுக துண்டு அணிந்து கொண்டு சர்வசாதாரணமாக வாக்குச்சாவடிக்கு நடமாடி வந்தார். அதிமுகவினரின் இந்த தேர்தல் விதிமுறை மீறல்களை பாதுகாப்பிற்கு இருந்த காவல்துறையினரும் தேர்தல் நடத்தும் அலுவலர்களும் கண்டுகொள்ளவில்லை என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. குமுடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர்களை மிரட்டி அதிமுகவிற்கு வாக்களிக்குமாறு ஆளும் கட்சியினர் மிரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. குமுடிப்பூண்டி தொகுதிக்குட்பட்ட எல்லாபுரம் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அதிமுகவினர் வாக்காளர்களை மிரட்டி அதிமுகவிற்கு வாக்கு கேட்டதால் வாக்குச்சாவடியில் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்து அங்கிருந்த தேர்தல் அலுவலர்களிடம் புகார் கூறியும் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. மதுரை சோழவந்தான் தொகுதியில் அதிமுகவினர் வாக்காளர்களுக்கு வீடு வீடாக வழங்கிய டோக்கனை பொதுமக்கள் வீதியில் வீசியதால் பரபரப்பு நிலவியது. தேர்தல் தோல்வி பயம் காரணமாக சோழவந்தான் தனி தொகுதியில் அதிமுகவினர் விடிய விடிய பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டனர். ஆர்கே நகர் ஃபார்முலா போன்று வீடு வீடாக சென்று டோக்கன்களை அவர்கள் சப்ளை செய்தனர். ஆனால் டோக்கன்களை வாங்கிய பொதுமக்கள் உடனடியாக அதிமுக பூத் ஏஜென்ட் முன்னிலையில் டோக்கன்களை கிழித்தெறிந்து வீதியில் வீசி எறிந்தனர். உதகை தொகுதி பாஜக வேட்பாளர் போஜராஜன் உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் வாக்குச்சாவடிக்குள் நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சோலூர் போரூராட்சிக்குட்பட்ட வாக்குச்சாவடியில் பாஜக வேட்பாளர் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த அதிமுகவினருடன் தனது தொகுதிக்குட்பட்ட 14 வாக்குச்சாவடிகளில் அத்துமீறி நுழைந்தார். இதை தட்டிக்கேட்ட அதிகாரிகள் மற்றும் வாக்காளர்களை ஆளும் கட்சியினர் மிரட்டும் தொனியில் பேசியதால் அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர்.